இரையேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சௌரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்க இயேசு நாமத்தில் நாங்களுடைய அன்போடு நினைக்கிறேன் இந்த நாட்டிலே கொடுக்கப்பட்ட இறைச்சேதி இரண்டு சமையில் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் திருவாசத்தில் வாசுகிறோம் ஆண்டவரே நீரே என் ஒளி விளக்கு ஆண்டவரை பார்த்து கடவுளை பார்த்து தாவதி சொன்ன வார்த்தை ஆண்டவரே நீரே என் ஒளி விளக்கு நீரே என் வாழ்க்கையின் ஒளி நீர் இல்லை என்று சொன்னால் என் வாழ்வு இருள் நீர் இல்லை என்று சொன்னால் என் வாழ்வு ஒரு அந்தகாரம் நீர் இல்லை என்று சொன்னால் என் வாழ்வு இருள்மயமாய் மாறிவிடும் ஆகவே இந்த இருளோ அந்த அந்தகாரமோ அடிமைப்படுத்தாத விட என் வாழ்வு ஒளியமாய் இருப்பதற்கு காரணம் என் வாழ்வு ஒளிமயமாய் இருப்பதற்கு காரணம் என் ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஒளியாக இருக்கிறான் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே அதைத்தான் நாம் திருப்பாடல் நூற்றி பத்தொன்பது நூற்றி ஐந்தில் வாசிக்கின்ற பொழுது அங்கே அருமையான ஒரு வார்த்தை தாவிய சொல்வார் இறைவா உம்முடைய வசனங்கள் உடைய வாக்கு என் கண்களுக்கு தீபமாயும் நான் செல்லும் பாதைக்கு இருக்கிறது உடைய வசனம் உடைய வாக்கு உடைய வார்த்தை என் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுக்கிறது யோகா நச்சரி ஒன்றாம் அதிகாரம் யோகா நச்சரி ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதில் வாசுகின்ற பொழுது வார்த்தையே உண்மையான ஒளி என்று சொல்கிறது வார்த்தையே உண்மையான ஒளி என்று சொல்கிறது இதை எசுவில் பிரியமான ஒன்று நூற்றி ஆறாம் அதிகாரம் பதினாறில் வாசிக்கிறோம் யாரும் அணுக முடியாத ஒளியிலே வாசம் செய்பவர் யாரு நம்முடைய கடவுள் யாரும் பக்கத்தில் போனேன் யாரும் அணுக முடியாத ஒளியிலே வெளிச்சத்திலே ஒளியிலே வாசம் செய்பவர் நம் ஆண்டவராகிய கடவுள் பிரியமானவர்களே இது இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே அப்படியாக அவள் காட்டுகிற அந்த ஒளியில் நடக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையை கடவுள் ஒளிமயமாக்குகிறார்கள் ஆண்டவரையின் ஒளி ஆண்டுடையின் வெளிச்சம் ஆண்டுடையின் விளக்கு என்று சொல்லி ஆண்டவரை சார்ந்து வாடுகின்ற பொழுது அவருடைய வார்த்தையை ஏற்று வாழுகின்ற பொழுது ஆண்டு வழியில் சொல்லுகின்ற பொழுது நம்முடைய வாழ்வும் எப்படியா மாறுகிறது ஒளிமயமாய் மாறுகிறது எந்த இருளும் எந்த இருளும் எந்த அந்தகாரமும் நம்மை அடிமைப்படுத்துவதை பாவம் என்னும் இருளோ பலவீனம் என்னும் இருளோ அடிமை என்னும் இருளோ பேய் என்னும் இருளோ எந்த இருளும் நம்ம அடிமைப்படுத்த முடியாது ஏனென்றால் எனக்கு ஆண்டவர் ஒளியாயிருக்கார் அவருடைய வார்த்தை இருக்குது அவரை நான் சுமந்திருக்கிறேன் அவரை நான் சுமக்கிறேன் அவரை நான் சுவைக்கிறேன் அப்படியே வார்த்தையை இதே தாங்கியிருக்கிறேன் என் வாழ்வு ஒளிமயமாய் மாறுகிறது இது இயேசு கிறிஸ்துவுக்கு புரியமானே இதை உழந்தவராய் தாவுதி சொன்னார் அருமையான வார்த்தை ஆண்டவரே நீரே என் ஒளி விளக்கு அதுபோல நாமும் ஆண்டவரே இயேசுவே நீரே என் ஒளி விளக்கு நீரேன் விளக்கு நீரேன் வெளிச்சம் உடைய வார்த்தையனுக்கு ஒளி என்று சொல்லி அவரை சார்ந்திருப்போம் அவரை சுமப்போம் அவரை சுவைப்போம் சுவைப்போம் நம்முடைய வாழ்வு ஒளிமயமாய் மாறட்டும் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமை